வணக்கம் நண்பர்களே, அரிசுரவி அகாடமி திருவள்ளூர். குரூப் ஒன், குரூப் டூ ஏ ஹிஸ்ட்ரி சிலபஸ் அடிப்படையில் ஃபிலிம்ஸ் பேஸ் பண்ணி நம்ம இப்பொழுது டெல்லி சுல்தானியர்கள் பார்ட் த்ரீ பார்க்க போகின்றோம். அடுத்தது சையது மரபு வருது, இந்த துக்ளக் மரபு, அடுத்தது சையது மரபு வரும். நம்ம ஜென்ரலாக பார்ப்போம், சிந்து இந்த டெல்லி சுல்தானிலே குறைந்த அளவு காலம் வம்சம் இருக்கிற வம்சம் எதுனா நம்ம வந்து சையது வம்சம் தோணும். ஆனால் வந்து என்ன மெயினாக கில்ஜி வம்சம் தான், குறைந்த காலமே ஆட்சி செய்த வம்சம் வந்து கில்ஜி வம்சம். கொஷின் கேட்டிருக்காங்க, பார்த்துங்க, உங்களுக்கு ஜென்ரலாக இது தான் தோணும். ஆனால் வந்து கில்ஜி வம்சம்தான் குறைந்த காலம் ஆட்சி செய்தது டெல்லி சுல்தானிய மரபுகளில். சையது மரபு, சையது வம்சம் 1414-1451 முகமது நபியின் அரேபிய வாரிசு என்று கூறிக்கொண்டவர்கள் சையது வம்சத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்கிறாங்க. கிசார்கான், முதலாவது கிசார்கான் வராரு. துக்ளக் மரபின் வீழ்ச்சிக்கு பின்னர் சையது மரபை டெல்லியில் தோற்றுவித்தவர் தான் கிசார்கான். தைமூர் தான் கைப்பற்றிய பகுதிகளுக்கு கிசார்கானை வந்து ஆளுநராக நியமிக்கிறாரு, டெல்லி வந்து இது பண்ண சொல்ல. அப்போ டெல்லியில் நிகழ்ந்த அரசியல் குழப்பத்தை வந்து பயன்படுத்தி கிசார்கான் டெல்லியை கைப்பற்றி சையது வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு. பட்டம் பார்த்திங்கன்னா ராயட் இ ஹாலா என்ற, தன்னை மன்னனாக நினைக்கவில்லை என்ற ஒரு பட்டம், ராயட்டி ஹாலா என்ற பட்டத்தை இது பண்ணார். அவர் என்ன பண்ணார், தன்னை மன்னனாக நினைக்காம ஆட்சி செய்கிறார், யார், கிசார்கான். அடுத்தது முபாரக்ஷா. முபாரக்ஷா பார்த்தீங்கன்னா யமுனை நதிக்கரையில் முபாரக் பாத் என்ற நகரை நிறுவுகிறாரு. முகமது ஷா பார்த்திங்கன்னா லாகூர் ஆளுநர் பகுல் லோடி உதவியுடன் மாலவத்தை வென்றிருக்காரு. இதனால் பகலால் லோடிக்கு காலி கானா என்ற பட்டத்தை கொடுக்குறார் முகமது ஷா. இந்த சையது வம்சத்தில் கொஞ்சம் ஃபேமஸாக இதுவான சொன்னவர் முகமது ஷான்னு சொல்ல, ஏற்கனவே பார்த்துங்க அவரை பற்றி நூல் ஒன்று எழுதியிருக்கோன்ட்டு. அடுத்தது அலாவுதீன் ஷா, சையது வம்சத்தின் கடைசி அரசர். இந்த இது வந்து சையது வம்சத்தின் கடைசி அரசர் அலாவுதீன் ஷா. இவங்க வந்து என்னென்னா இந்த ஆர்டர் கூட கேட்பாங்க, கிசார்கானு சையது வம்சத்தின் மரபில் எத்தனை பேர், கிசா யார் முதல்ல அப்படின்னு. கிசார்கானு, முபாரக் ஷா, முகமது ஷா, அடுத்தது அலாவுதீன் ஷா, இதெல்லாம் பார்த்துங்க, இந்த ஆர்டர் பார்த்துங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது லேட்டர் டு கடைசியாக துக்ளக் வம்சம், அப்புறம் சிகந்தர் லோடி வரைக்கும் இந்த வம்சத்தை பார்த்துருக்காங்க. இது வந்து கடைசி துக்ளக் வம்சம், அதுக்கப்புறம் லோடி வம்சம் இது வரைக்கும் இருக்குது இந்த பகுதி. அடுத்தது லோடி வம்சம் பார்த்திங்கன்னா 1451-1526 இருக்குது. பகுல் லோடின்னு சொல்லுவாங்க. லோடி வந்து முதல் லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர். முதன் முதலில் ஆப்கான் வம்சம் இந்தியாவில் தோன்றியதுன்னு சொல்கிறாங்க. அரியணையில் அமரவில்லை, உயர்குடியினர் ஆதரவை பெறுவதற்காக என்ன பண்ணார் இவர் பகல் லோடி, உயர்குடியினருடன் கம்பளத்தில் வந்து ஆட்சி செய்தார். தனியார் அரசர் உட்கார்ற இதில் அரியணையில் அமராமல் அந்த உயர்குடியினர் கம்பளத்தில் உட்கார்ந்து ஆட்சி செய்தவர் இவர். சிகந்தர் ஷா லோடி வராரு. அடுத்தது சிகந்தர் ஷா என்ற பட்டம் அவருக்கு. அடுத்தது ஆக்ரா நகரை இவர் கட்டியிருக்காரு. 1504 தலைநகர் டெல்லியிலிருந்து ஆக்ராவுக்கு மாற்றியவர் இவர் தான், பார்த்துங்க, சிகந்தர் ஷா. அடுத்தது இசையில் அதிக ஈடுபாட்டின் காரணமாக பல் ருக்னி என்ற இசையை நூலை இவர் இயற்றியிருக்கார், யார், சிகந்தர். அடுத்தது லஜ்ஹட் இ சிகந்தர் ஷாகி என்ற இசை தொகுப்பு இவர் காலத்தில் உருவாக்கப்பட்டது, இசை தொகுப்பு. ஸோ இசைன்னா சிகந்தருக்கு ரொம்ப பிடிக்கும், அது பேஸ் பண்ணி பல் ருக்னியும் இருக்குது ஒரு இசை நூல். அடுத்தது லஜ்ஹட் இ சிகந்தர் ஷாகி என்ற இசை தொகுப்பு, இதெல்லாம் வந்து சிகந்தர் ஷா காலத்தில். அடுத்தது கஜி சிகந்தரி என்ற முறைப்படி நிலங்களை அளந்து வரி விதிச்சிருக்கிறாரு, கஜி சிகந்தரி என்ற முறைப்படி. குதிப்பினாரை இவரும் பழுது பார்த்து இருக்காருன்னு சொல்கிறாங்க, பார்த்துங்க. தனது ஏற்கனவே என்ன குதிப்பினாரை கட்ட ஆரம்பித்தது குட்புதீன் ஐபக்கு, அதை கட்டி முடித்தவர் இல்துமிஸு. துரோசா துக்ளக்கு கொஞ்சம் இது பண்ணி அதனுடைய உயரத்தை வந்து 74 மீட்டராக உயர்த்தினார். அதுக்கப்புறம் குதிப்பினாரை நம்ம இவரும் இது பண்ணியிருக்காரு, யார், சிகந்தர். சிகந்தர் லோடியும் என்ன பண்ணியிருக்காரு, பழுது பார்த்துருக்காருன்னு சொல்கிறாங்க. தனது எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலும் மதப்புகளிலும் மதராசுகளிலும் ஆசிரியர்களை நியமித்து அவங்களுக்கு நிலங்களும் கொடுத்துருக்காரு, யார், சிகந்தர். சிகந்தர் லோடி, சிகந்தர் ஷா லோகி லோடி எப்படி வேணால் சொல்லலாம். அந்த வந்து என்னென்னா எல்லைக்குட்பட்ட பகுதி மதப்புகளிலும் மதராசுகளிலும் ஆசிரியர்கள் நியமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்ராஹிம் லோடி வராரு 1517-1526. இவர் தான் இப்ராஹிம் லோடி, கடைசி டெல்லி சுல்தானிய ஆட்சியர்னு சொல்கிறாங்க.
லோடி வம்சத்தின் கடைசி அரசர் இந்த தௌலகான் லோடி என்ன பண்ணார், மகன் தில்வார் கான் லோடி இவர் கொடுமைப்படுத்தியதால் தௌலகான் லோடி காபூல் மன்னர் பாபரை அழைத்து வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. தௌலகான் லோடியின மகன் வந்து தில்வார் கான் இருக்கார். இந்த லோடி இவர் என்ன பண்ணியிருக்கார், கொடுமைப்படுத்தியிருக்கார் இந்த தில்வார் கானை. இதனால் இப்ராஹிம் லோடியை மீது படையெடுக்க பாபரை போய் கூப்பிட்டுருக்கார் தௌலகான் லோடி. இதனால் காபூல் மன்னர் பாபரை வந்து இனி இந்தியா மீது படையெடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி. இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தில்வர்கானை வந்து தில்வர்கான் லோடியை வந்து கொடுமைப்படுத்துகிறார். யார் இப்ராஹிம் லோடி? தில்வர்கான் யாருன்னு பார்த்தீங்கன்னா தௌலத்கான் லோடியுடைய மகன். அதை பழி வாங்கிறதுக்கு பாபரை போய் நீங்கள் வாங்க இந்தியா மீது படையெடுத்து வாங்க, இங்கே நிறைய செல்லும் அது இதுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். அதனால் அவர் படையெடுத்து வந்து பாபர் படையெடுத்து வந்து இந்த இப்ராஹிம் லோடியை தோக்கடித்து முகலாய பேரரசை தொடங்குகிறார் பாபர். முதலாம் பாணிபட்டு போர் 1526 பாபர் இப்ராஹிம் லோடி வென்று முகலாய ஆட்சியை தொடங்கினார். ஸோ இதனால் லோடி வம்சம் முடிவடைகிறது, டெல்லி சுல்தானி ஆட்சியும் நிறைவு பெறுகிறது. அடுத்தது நிர்வாக முறை. நிர்வாக முறைன்னு பார்த்தீங்கன்னா பேரரசு மன்னர் மன்னர் என்ன அடுத்தது பேரரசு எப்படி பிரித்தாங்க, மாகாணம் மாகாணம்னா இக்தா அல்லது முக்திகள் அல்லது வாலிகள் என்று அழைத்தாங்க. இதோடைய தலைவர் யாருன்னு பார்த்தா இக்தார்னு சொல்கிறாங்க. இக்தார் வந்து எப்படி பிரித்தாங்கன்னா ஷக் அப்படின்னு பிரித்தாங்க, பல சக்குகளாக பிரித்தாங்க. சக்குடைய இது வந்து யாருன்னா சக்தார்னு சொல்கிறாங்க. இந்த சக்கு வந்து எப்படி பிரித்தா பர்கானாவாக பிரித்தாங்க, பல பர்கானாவாக பிரித்தாங்க. அதனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமில் முன்ஷிப் இது சொல்கிறாங்க. இந்த பர்கானா வந்து பல கிராமங்களாக பிரித்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுடைய நிர்வாக முறை இருந்தது. மைய நிர்வாகம்னு பார்த்திங்கன்னா 6 அமைச்சர்களை கொண்டது. இந்த டெல்லி சுல்தானுடைய மைய நிர்வாகம் 6 அமைச்சர்களை கொண்டது. வசீர் என்று அழைக்கப்பட்ட அமைச்சர்னா பிரத அமைச்சர் அல்லது நிதி அமைச்சர் சொல்கிறாங்க. திவானி இன்சா என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா அஞ்சல் துறை அந்த உடைய ஹெட்டு தான் திவானி இன்சான்னு சொல்கிறாங்க. திவானின் ரிசாலத் என்றவர் யாருன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். சுதர் உஸ் சாதர் இஸ்லாமிய சட்ட அமைச்சர் தான் சுதர் உஸ் சாதர்னு சொல்கிறாங்க. திவானி அர்ஸ் என்றவர் பாதுகாப்பு மற்றும் படைத்துறை. காலி ஹி காசா அப்படின்றவர் யாருன்னா நிதித்துறை சேர்ந்தவர். ஸோ இந்த 6 வகையான அமைச்சர்கள் டெல்லி சுல்தானத்தில் இருந்தாங்க. அடுத்தது பால்பன். பால்பன் பார்த்தீங்கன்னா பூமியில் கடவுளின் பிரதிநிதியாக தான் ஆட்சி செய்வதாக கூறினார். கடவுளை அடிப்படையில் தான் நான் ஆட்சி செய்கிறேன்னு சொன்னார் பால்பன். ஆனால் அதற்கு நேர்மானவர் நேர் எதிரானவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. இவர் மதத்தின் பரிந்துரைகளை குறித்து தான் கவலைப்படவில்லை, அதை பேஸ் பண்ணியால் நான் எதுவும் கவலை, மக்களுக்கு ஒரு நன்மை எதுவோ அதுவே எனக்கு இன்றியாமல், மதம் அதை வந்து தடை செய்யுதுன்னா அந்த மதமே தேவையில்லை, அது மாதிரி மதத்தின் பரிந்துரையே தேவையில்லைன்னு சொன்னார். அது மதத்தின் பரிந்துரையை குறித்து கவலைப்படலை, ஆனால் மக்கள் நலனே இன்றியமையாதவை என்று சொன்னவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. இதே பால்பண்ணா சொன்ன பூமியில் கடவுளின் பிரதிநிதியாக தான் தான் ஆட்சி செய்வதாக கூறுறார். ஸோ இது ரெண்டு பேருக்கும் உள்ள வேறுபாடு பார்த்துங்க. முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்தின் முடிவில் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் முதல் கேரளம் வரை உள்ளடக்கி இந்தியா முழுவதும் டில்லியில் நேரடி ஆட்சிக்குள் வந்தது. இந்த காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி இந்த கேரளம் வரைக்கும் முகமது பின் துக்ளக் ஆட்சியின் முடிவு காலத்தில் எல்லாம் டைரெக்டாக டில்லி ஆட்சி கண்ட்ரோலில் வந்தது, ஏற்கனவே பார்த்தோம் நம்ம. அடுத்தது பொருளாதாரம். பொருளாதாரம்னு பார்த்தீங்கன்னா நிலவரியை வந்து பணமாக வசூலித்தாங்க டெல்லி சுல்தானியர்கள். 14 நூற்றாண்டில் டெல்லியும் தௌலாபாத்தும் அதான் டெல்லி தேவகிரி வந்து உலகின் மாபெரும் நகரங்களாக இருந்தது. அதனால தான் என்னாச்சுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் முகமது பின் துக்ளக் வந்து டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றினா, தேவகிரியுடைய உணர்ப்பை தான் தௌலாபாத்தும் சொன்னோம், தலைநகரை இங்கே மாற்றிருக்கார். ஸோ ரெண்டும் அந்த அளவுக்கு ஒரு பெரும் வணிக நகரமாக உலகின் மாபெரும் நகரங்களாக திகழ்ந்தவை எதுனா டெல்லி தேவகிரி தௌலாபாத் சொல்லலாம். தரை வழியிலும் கடல் வழியிலும் இந்தியாவில் அயல் நாட்டு வாணிகம் கணிசமாக வளர்ச்சி பெற்றது என்று இர்பான் அஃபீப் என்பவர் கூறுறார் டெல்லி சுல்தான் காலத்தில். வாணிபம் பார்த்தீங்கன்னா வாணிப நகரங்கள் டெல்லி, லாகூர், மூல்தான், காரா, லக்னோ, ஹன்ஹில்வாரா, கேம்பே, தௌலாபாத் போன்றெல்லாம் வாணிப நகரங்களாக இருந்தது. முக்கிய வணிகர்கள் பார்த்தோன்னா சமண மார்வாரிகள், இந்து மூல்தானிகள், முஸ்லீம் போராக்கள், குரசானியர்கள், ஆக்பானியர்கள், ஈரானியர்கள் எல்லாம் முக்கிய வணிகர்களாக இருந்திருக்காங்க இவங்க காலத்தில்.
கடல் வணிகத்திலும் ஆதிக்கம் செலுத்தியவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்திகள் தமிழர்கள் இவங்க ரெண்டு பேரும் அந்த டெல்லி சுல்தான் காலத்தில் கடல் வணிகத்தில் ஆதிக்கம் செலுத்தியவர்கள் குஜராத்திகள் தமிழர்கள். டெல்லி சுல்தானியர் காலத்தில் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் ஜிட்டால் தங்கா மோர்க் மோகர் இதெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க சொல்கிறாங்க. சீனர் கண்டுபிடித்த அரேபிய அதாவது சீனர் என்ன பண்ணுறாங்க இந்த காகிதம் கண்டுபிடிச்சாங்க. இதை இந்த டெக்னாலஜி என்ன பண்ணுறாங்க இந்த அரேபியர்கள்லாம் கற்றுட்டு அதை நம்ம டெல்லி சுல்தானியர் காலத்தில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது இந்த சீனர் கண்டுபிடிச்சது தான் நூற்பு சக்கரம் இந்த தறி பொறி தறிகளின் மிதிப்பொறிகள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது ஈரானிகள் அவங்க கண்டுபிடி அவங்க வந்து அதை கற்றுட்டு அவங்க வழியாக என்னாச்சுன்னா அது இந்தியாவுக்கு அறிமுகமாச்சு நூற்பு சக்கரம் இந்த சீனர் கண்டுபிடிச்சது. அடுத்தது வங்காளத்தில் இந்த பட்டுப்புழு வளர்ப்பு மையங்கள் வந்து வங்காளத்தில் இவங்க காலத்தில் ஃபேமஸ் ஆச்சு 15ஆம் நூற்றாண்டில். அடுத்தது செங்கல் கலவை பயன்படுத்தி நிலவரை தொழில்நுட்பத்தோடு கட்டிடங்களை இவங்க ஒரு புதிய யுக்தியை கொண்டு வந்தாங்க கட்டிடங்களில் புதிய யுக்தி செங்கல் கலவை பயன்படுத்தி நிலவரை தொழில்நுட்பம் அதை வந்து கட்டிடக்கல்ல ஒரு புதிய உச்சத்தை இவங்க காலத்தில் எட்டியதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கல்வி கல்வி பார்த்திங்கன்னா இஸ்லாமிய உலக கல்வி மரபுகளின் அடிப்படையாக இருந்தது எதுன்னா மக்தப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மக்தப்னா ஒன்றும் இல்லைங்க இங்கே வந்து ஸ்கூல் மாதிரி இங்கே பள்ளியை வந்து ஆசிரியர் குழந்தைகளை எப்படி படிக்கணும் எழுதணும் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குறது. அதே மாதிரி என்ன பண்ணால் பிரோசா துக்ளக் வந்து டெல்லியில் ஒரு பெரிய மதர்சாவை கட்டுறார். அங்கே வந்து முதன்மையாக அங்கே என்ன பண்ணுறாங்க குரான் உரை இறை தூதரின் வாக்குகள் இஸ்லாமிய சட்டங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அங்கே கற்பிக்கிறாங்க எங்கள் இந்த மதர்சாவில் சொல்லிட்டு இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் குரான் உரை இறை தூதரின் வாக்குகள் இஸ்லாமிய சட்டங்கள் இதெல்லாம் கற்பிக்கப்படுகின்றன யார் சொல்கிறாருன்னா பரணி பரானி ஜியாவுதீன் பரானி இருக்கார்ல அவர் சொல்கிறார். அடுத்தது சிகந்தர் லோடினு பார்த்தோம் அவர் காலத்தில் சிகந்தர் லோடி தனது ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளை வந்து மக்தப்களில் வந்து மதர்சாக்களிலும் ஆசிரியர்களை நியமித்து நிலமும் மானியமும் அவங்களுக்கு ஒதுக்குறார். அந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் நிலமும் மானியம் அந்த மதர்சாவும் மதப்புகளிலும் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த நிலம் மானியமும் ஒதுக்குறார். யார் சிகந்தர் லோடி கல்விக்காக. சச்னாமா என்பது அரபிய சிந்திய படையெடுப்பை பற்றிய நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சுபிஷியம் சுபிஷியம் பார்த்தீங்கன்னா 13-14ஆம் நூற்றாண்டில் ரெண்டு பிரிவானது சுக நவார்த்தி அப்படின்ற ஒரு பிரிவு இருந்தது அது வந்து மூல்தான் பகுதியில் ஃபேமஸ் ஆனது. அடுத்தது கொலோச்சியா சிஸ்டி அப்படின்ற பிரிவு வந்து டெல்லி பகுதியில் ஃபேமஸ் ஆனது. இது சுபிஷியமுடைய இரு பிரிவுகள். மிக பிரபலமான சிஸ்டி வந்து சிஸ்டி துறவி யாருன்னா ஷேக் நிஜாமுதீன் இவர் தான் வந்து மிக பிரபலமான சிஸ்டி துறவி. இந்தியாவில் பார்த்தோன்னா அஸ்ராப் ஜஹாங்கீர் சிம்னனி இபன் ஹல் அரபி இவர்களின் கருத்து வந்து சூபிசம் இறை நம்பிக்கை பெற்றதாக மாறியிருக்கு. இந்தியாவில் இவங்க ஃபேமஸ் அஸ்ரப் ஜஹாங்கீர் சிம்னி இபன் ஹல் அரபி இவங்க கருத்துகள். அதே சமயத்தில் ஆதிசங்கரின் இறை நம்பிக்கை கோட்பாடும் செல்வாக்கு பெற்றிருந்தது. ஆதிசங்கருடைய இது நம்ம இந்துக்கள் பேஸ் பண்ணி ஆதிசங்கர் பேஸ் பண்ணியிருக்கு. இங்கே வந்து இந்த சூபிசம் இறை நம்பிக்கை வந்து இந்தியாவில் ஃபேமஸான இந்திய ஆட்கள் என்ன அஸ்ரப் ஜஹாங்கீர் சிம்னனி இபான் அல் அரபி இவங்க ரெண்டு பேரும் ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கலிபா கலிபா பார்க்கும்போது முகமது நபியின் வாரிசாக கருதப்படும் கலிபாக்கள் இஸ்லாமிய உலகத்தின் குடிமை மதம் தொடர்பான விவரங்களின் மீது அதிகாரம் செலுத்தி வந்தாங்க. இவங்க தான் எல்லாம் டிசைட் பண்ணுறது இந்த குடிமை பற்றியும் மதம் பற்றியும் அதிகாரம் பற்றியான அதிகாரம் பற்றி இஸ்லாமிய உலகத்தின் முக்கியமானவர் யாருன்னா கலிபாக்கள் கலிபா. இந்த கலிபான்னு பார்த்தீங்கன்னா இவங்க எப்போ வீழ்ச்சி அடைகிறாங்க அந்த கலிபா பதவி ஒழிக்கப்படுகிற முஸ்தபா கமால் என்ற அதாதூத்தின் தலைமையில் துருக்கிய குடியரசு உருவான போது கலிபாவின் பதவியெல்லாம் ஒழிச்சு கட்டுறாங்க ஒழிக்கப்பட்டது அப்படின்றாங்க. சமூகம் டெல்லி சுல்தானிய காலத்தில் உள்ள சமூகம் பார்த்திங்கன்னா பலதார மனம் இருந்தது. இஸ்லாமிய பெண்களுக்கு இந்து பெண்களை காட்டிலும் என்ன ஆச்சுன்னா தங்கள் பெற்றோர்களிடம் சொத்து உரிமை பெறவும் மன விலக்கு பெறவும் அவங்களுக்கு உரிமை இருந்தது. நம்ம இந்துக்களுக்கு இந்து பெண்களுக்கு கூட அந்தளவு இல்லை அவங்களுக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு அந்தளவு இருந்தது. டெல்லி சுல்தானியர்கள் அஸ்வபதி
குதிரையின் தலைவர் என்று அழைக்கப்பட்டனர். ஸோ அஸ்வப் இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்துங்க, குதிரையின் தலைவர் டெல்லி சுல்தானை எப்படி அழைச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. அஸ்வபதி குதிரையின் தலைவன், குதிரைகளின் தலைவன். அடுத்தது டெல்லி சுல்தானியர்களின் மிக குறுகிய காலம் ஆட்சி செய்த வம்சம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கில்ஜி வம்சம். இஸ்லாமிய மரபில் சதி வழக்கம் இல்லை, சதி என்ற உடன்கட்டை ஏறும் பழக்கம் வந்து இவங்க இஸ்லாமிய மரபில் இல்லை. பல கடவுள் வழிபாட்டாளர்களையும் இந்துக்களையும் மங்கோலியர்களையும் நாத்திகர்களையும் பஞ்சனையில் அமர வைத்து சகல மரியாதைகளை செய்கிறார்கள் என்று இஸ லாமிய ஆட்சியாளர் குறித்து என்ன பண்ணுறாரு, வேதனையாக சொல்கிறார். யார், வரானி வெறுப்புடன் கூறுகிறார். அவர் வந்து இந்து மக்கள்னா இஸ்லாம் பிடிக்கிறதில்ல, மற்ற முஸ்லீம் தவிர மற்ற யாரும் பிடிக்கிறதில்லை, யார் வரானி. அதனால் மற்ற அந்த இவங்களெல்லாம் சலுகை கொடுக்கும்போது இவர் அப்படியே வைத்தறிச்சலாக படுறார், இவ்வளோ கஷ்டப்படுறாரு, இவங்க அப்படியெல்லாம் பண்ணுறீங்க, அவங்களெல்லாம் அப்படி தூக்கி வச்சு ஆடுறீங்கன்னு சொல்கிறார். யார், பராணி. இந்துக்கள் எவ்வளவு வரி செலுத்துகிறார்கள் என்பதை பொறுத்து கோயில்களை கட்டி கொள்ளவும் திருவிழாக்களை நடக்கவும் இஸ்லாமிய வேலையாட்களை வைத்து கொள்ளவும் அவங்களுக்கு ஒரு அனுமதிக்கப்படுறாங்க. அவங்க எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஸ்டேஜ் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு நிகராக என்ன பண்ணாங்க, இந்துக்களுக்கு ராய், ராணா, தாகூர், ஷா, மகதா, பண்டிட் போன்ற அரசு பட்டங்களை இந்துக்களுக்கு கொடுத்தாங்க, வழங்கப்பட்டது என்று பராணி சொல்கிறாரு. இஸ்லாமிய பெண்கள் வந்து பருதா அணிஞ்சிருக்காங்க, ஜென்ரலாக அவங்க வந்து எல்லாமே பருதா போட்டிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரஷ்யா பேகம் வந்து அந்த பருதா வந்து அணிவதில்லை, அவங்க வந்து ஆண்கள் மாதிரி தன்னை உடையை அணிந்து கொண்டு குதிரையில் அமைந்து வில்லம்பு கொண்டு அரசு பரிவாரங்கள் சூழ போன சென்றார், குதிரையில் சென்றார்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பசவண்ணர், அவர் ஒருத்தர் 13 நூற்றாண்டில் உள்ள கர்நாடகத்தில் நிலவிய லிங்காயத்த பிரிவு ஒரு கடை தொடங்குறார் பசவண்ணர். இந்த லிங்காயத்த பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள், ஒரே கடவுள் கொள்கை, யாருன்னா பரமசிவன் அவர் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஜாதியை பாரபட்சமாக நிராகரித்தது, ஜாதியை ஒழிச்சது இந்த இது பசவண்ணருடைய லிங்காயத் பிரிவு. பெண்களுக்கு உயர்நிலையை அளித்தது இந்த லிங்காயத் பிரிவு. பூசாரி பிராமணர்களின் ஏகபோகம் என்பதை இல்லாமல் ஆக்கியது, பூசாரி அந்த பிராமணர்களோட நிலையை ஒழிச்சது பூசாரித்தனத்தில். பூசாரி அந்த இதுக்கு அபியஸ் பண்ணி பூசாரி பிராமணர்களுடைய ஏகபோகத்தை ஒழிச்சது. இதற்கு இணையான தமிழ்நாட்டில் சித்தர்கள் விளங்கியிருக்காங்க, அந்த லிங்காயத்து பிறகு இணையானவர்கள் யாருன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து சித்தர்கள்னு சொல்கிறாங்க. தென்னிந்தியா பக்தி இயக்கத்தை ஓர் இறை கொள்கையை வட இந்தியாவில் கொண்டு சேர்ந்தவர் ரெண்டு பேர் இருக்காங்க, அது யாருன்னா நாமதேவர், இன்னொருத்தர் ராமானுஜரை பின்பற்றிய ராமானந்தர். அவங்க ரெண்டு பேரும் தென்னிந்தியாவுடைய பக்தி இயக்கத்தை வட இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அடுத்தது பிரசவ துக்ளக் பார்த்திங்கன்னா 180,000 அடிமைகளை வச்சுருந்துருக்காரு, இருக்கிறதுல அடிமைகள் அதிகமாக வச்சுருந்தவர்கள்னு சொல்கிறாங்க. 12,000 பேர் கைவினைஞர்களாக பணிபுரிஞ்சிருக்காங்க இவர்களை. அவரது முதன்மை அமைச்சர் வந்து யாருன்னா கான் ஜஹான் மக்புல். இவர் என்ன பண்ணி 2,000 அதிகமான பெண் அடிமைகளை வச்சுருந்துருக்காரு இவர் காலத்தில். அடுத்து குவாத்துல் இஸ்லாம் மசூதி ஒரு நுழைவாயிலாக அலாவுதீன் கில்ஜி கட்டிய அலைதர்வாசா முதல் உண்மையான கவிகை. இந்த கட்டிடக்கலையில் கவிகை என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த டெல்லி சுல்தானதில். அதில் பார்த்தோன்னா குவாத்துல் இஸ்லாம் மசூதியின் ஒரு நுழைவாயிலாக அலாவுதீன் கல்ஜி என்ன பண்ணுறாரு, ஒரு அலைதர்வாசா கட்டார். இதுதான் முதல் உண்மையான கவிகைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இசை நடனம். இசை நடனம் பார்த்தோன்னா ரபாய் சாரங்கி என்ற இசை கருவிகளை வந்து இஸ்லாமியர்கள் வந்து இங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க. டெல்லி சுல்தானியர்கள் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க ரபாய் சாரங்கி. அமீர் குஸ்ரி இந்தியா இசை உலகின் மற்ற அனைத்து இசைகளை விட மேலானது. அமீர் குஸ்ரி வந்து இந்தியர் வந்து பெருமையாக பேசுவார், ஒரு சில நேரத்தில் இந்தியனா சொல்கிறதுக்கு பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவார் அமீர் குஸ்ரி. ஆனால் ஜியாவுதீன் பராணி வந்து இந்துக்களோ மற்ற முஸ்லீம் தவிர மற்றவங்க மீதெல்லாம் வெறுப்பாக மாறி காட்டுவார். ஆமாம் வச்சுங்க. அடுத்தது சூபிய துறவி பிற்போதான் இக்காலத்தில் மிகப்பெரிய இசை கலைஞர் ஆவார். சூபிய துறவி பிர்போதான் வந்து முக்கியமானவர், ஏன்னா இவர் மிகப்பெரிய இசை கலைஞர்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் டெல்லி சுல்தான் காலத்தில். பிரோசோ துக்ளக் வந்து ராக் தர்பான் என்ற இசை என்ற இந்திய சமஸ்கிருத இசை நூலை பாரசீக மொழியில் மொழிபெயர்ச்சிருக்கார். பிரோசோ துக்ளக் ராக் தர்பான் என்ற இந்திய சமஸ்கிருத இசை நூலை வந்து
பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா பெரோசா துக்ளக். இசைஞர் வந்து யாருன்னு பார்த்தோன்னா நுஸ்ரத் காட்டான். நடனக்காரர் யாருன்னா மீர் அப்ரோஸ். இவங்கெல்லாம் வந்து யாருடைய அவையில் இருந்திருக்காங்கன்னா ஜலாவுதீன் கில்ஜி, ஜலாவுதீன் கில்ஜியுடைய அவையில் இருந்திருக்காங்க அப்படின்னு யார் சொல்லுது, ஜியாவுதீன் பரானி சொல்கிறாரு. அடுத்தது இலக்கியம். இலக்கியம் பார்த்தோன்னா உருது மொழி உருவான காலம், உருது மொழி உருவான காலம் இந்த டெல்லி சுல்தானுடைய காலம். இந்த கதா கவுடுகா என்ற நூல், இந்த கதா கவுடுகா நூலில் என்ன சொல்லுதுன்னா யூசுப் ஜுலைகாவின் கதையை சமஸ்கிருத காதல் பாடலாக சேர்த்திருக்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ் ஜுலைகாவின் கதையை வந்து காதல் பாடலாக சமஸ்கிருதத்தில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது எதில் சொல்லுதுன்னா கதா கவுடுகா, இதை எழுதியவர் யாருன்னா ஸ்ரீவாரா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஜைனா விலாஸ், ஜைனா விலாஸ் என்ற நூலை வந்து இயற்றியவர் யாருன்னா பட்டவதாரா என்பவர் ஜைனா விலாஸ் நூலை இயற்றினார். இவர் எதை பற்றி சொல்லுது அந்த ஜைனா விலாஸ், காஷ்மீர் அரசர்களின் வரலாற்றை பற்றி கூறுவது தான் ஜைனா விலாஸ். இதை இயற்றியவர் பட்டவதாரா. இந்த பட்டவதாரா இந்த நூலை இயற்றுவதற்கு முன்பாக என்ன பண்ணார், பிரதவுசியின் ஷா நாமா என்ற நூலை ஒரு முன்மாதிரியாக வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி தான் இந்த நூலை எழுதியிருக்காரு. ஜைனா விலாஸை எழுதியிருக்காரு யார், பட்டவதாரா. இந்த ஜைனா விலாஸ் பட்டவதாரா ஏற்றுவதற்கு முன்மாதிரியாக இருந்த நூல் வந்து பிரதவுசியின் ஷா நாமா. அடுத்தது குரான் வசனங்களை கொண்டு கட்டிடங்களை அழகுபடுத்தும் கலையான அரேபிய சித்திர எழுத்து வேலை கட்டிடங்களுக்கு எழில் ஊட்டியதுன்னு சொல்கிறாங்க. இந்த சித்திர எழுத்து இந்த இந்த கட்டிடங்களெல்லாம் என்ன பண்ணுங்க, இந்த எழுத்து அரேபிய எழுத்து வச்சு அங்கே அழகாக செதுக்கி ஒருமா அழகாக பார்க்குறதுக்கு அழகாக அந்த சித்திர வேலைப்பாடுகளுடன் அந்த எழுத்துக்களை செதுக்கினாங்க குரான் வசனங்களை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க காலத்தில் யார் காலத்தில், டெல்லி சுல்தான் காலத்தில். அமீர் குஸ்ரு என்ன சொல்கிறாருன்னா தமது ஒன்பது வானங்கள் என்ற ஒரு நூல் இருக்குது. அமீர் குஸ்ரு தமது ஒன்பது வானங்கள் முக்கியமான நூல். தம்மை ஒரு இந்தியன் என்று அழைத்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறார். அவர் வந்து என்ன சொல்கிறார், இந்தியனாக நான் அழைச்சிக்கிறதுக்கு எனக்கு பெருமிதம்னு சொல்கிறார். எந்த நூலில், அமீர் குஸ்ரு தனது ஒன்பது வானங்கள் என்ற நூலில் அமீர் குஸ்ரு சொல்கிறார் தான் ஒரு இந்தியனை அழைத்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன் என்கிறார். இந்த நூலில் வந்து இந்தியாவுடைய வானிலை, மொழிக்கலை, அந்த இசை, மக்கள், விலங்குகள் கூட அவர் வந்து பெருமையாக போற்றுறார். யார், அமீர் குஸ்ரு. எந்த நூலில், ஒன்பது வானங்கள் என்ற நூலில். பாரசீக உரைநடை ஆசான் என்று யாரை சொல்கிறாங்கன்னா ஜியாவுதீன் பரானி. அவர் வந்து பாரசீக உரைநடை ஆசான் என்று சொல்கிறாங்க. சூப்பிய துறவி நிசாமுதீன் அவுலியாவின் உரையாடலை வந்து கொண்டது தான் பவாய்துல் பவாத் என்ற நூல் வந்து அமீர் ஆசன் தொகுத்திருக்காரு. பவாய்துல் பவாத் இந்த நூல் முக்கியமான நூல் பார்த்துங்க. இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னா அமீர் ஆசன். இது யாரை எதை பற்றி சொல்லுதுன்னா சூப்பிய துறவி நிசாமுதீன் அவுலியாவின் உரையாடலை பற்றி சொல்லது தான் பவாய்துல் பவாத். இதை தொகுத்தவர் அமீர் ஆசன். பாரசீக உரைநடை கவிதை ஆகியோர் முக்கியமாக விளங்கியவர் யார் நபர்னா அமீர் குஸ்ரு. ஹுதுத் உஸ் சலாதீன் என்ற கவிதை தொகுப்பு பார்த்தீங்கன்னா யாரை பற்றி சொல்கிறதுன்னா யார் இதை இயற்றினார், அப்துல் மாலிக் இஸ்லாமி இதை இயற்றினார். புதுகுத் சலாதீன் கவிதை தொகுப்பு. இது கஜனாவிய காலத்திலிருந்து முகமது பின் துக்ளக் ஆட்சி வரை குறிப்பிடுகிறது. இந்த நூல் எதை பற்றி சொல்லுதுன்னா கஜனாவிய காலத்திலிருந்து முகமது பின் துக்ளக் ஆட்சி வரை இது குறிப்பிடுகிறது. புதுகுஸ் சலாதீன் கவிதை தொகுப்பு. இது இயற்றியவர் அப்துல் மாலிக் இஸ்லாமி. அடுத்தது பாரசீக சொற்களுக்கு இணையான இந்தாவி சொற்களை கொண்ட அகராதிகள் தொகுக்கப்பட்டன. இந்தாவி அகராதிகள். இந்தாவி அகராதிகள் எதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தோன்னா பக்ருதீன் கவாஸ் இயற்றிய பரங்கி கவாஸ், முகமது சதியாடி சதியாப்படி இயற்றிய மிதாபு இ புவாஜா புவாஜலா, முகமது சதியாப்படி இயற்றிய மிதாபு இ புவாஜ்லா அந்த நூல் ரெண்டு நூல் வந்து முக்கியமானது. இது இந்தாவி அகராதி பேஸ் பண்ணி இயற்றப்பட்டது. துதி நமக, துதி நமக என்பது கிளிநூல் என்பது கிளிநூல் என்னும் துதி நமக. இந்த நூலை இயற்றியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியா நக்ஷபி அவர் என்ன பண்ண பாரசீக மொழியில் மொழிபெயர்த்த கதைகளின் தொகுப்பு. கிளிநூல் என்னும் துதி நமக என்பது ஜியா நக்ஷபி பாரசீக மொழியில் மொழிபெயர்த்த கதைகளின் தொகுப்பு. இந்த கிளிநூல் துதி நமக
சரியா? இதை வந்து பாரசீக மொழியில் மொழிபெயர்த்த கதை நூல்னு சொல்கிறாங்க. மின்கஜி சிராஜியுடைய நூல் நான் பார்த்தீங்கன்னா தபகத் இ நசிரி. சமஸ்கிருத முன்னேற்றத்தை வந்து டெல்லி சுல்தானியர்கள் எப்பவும் தடுக்கலை, அது பாட்டுன்னு ஒரு வகையில் வளர்ந்துருந்தா இருந்தது. ஆனால் உருதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, பாரசீக அரபு அந்த இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 1276 செவ்வியல் சமஸ்கிருத கல்வெட்டு ஒன்று இருந்தது, அது பால பவேலி என்ற கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க. செவ்வியல் சமஸ்கிருத கல்வெட்டுக்கு இன்னொரு பேர் பால பவேலின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, சுல்தான் வந்து பால்பனுடைய நல்லாட்சியை பற்றி கூறுது. இது என்ன, சுல்தானுடைய பால்பன் நல்லாட்சி கூற செய்கிறதால விஷ்ணு பகவான் மக்களை காக்க வேண்டிய விஷ்ணு பகவான் வந்து என்னென்னா கவலையின்றி பார்க்கடலில் துயில்கிறாரு. அவர் தூங்குறாரு, ஏன்னா விஷ்ணு தூங்குறாரு, அப்படியே கவலை இல்லாமல் பார்க்கடலில் துயில்கிறார் தூங்குறாரு. ஏன்னா பால்பன் வந்து நல்லாட்சி கொடுக்குறாரு, மக்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான் கவலையின்றி பார்க்கடலில் துயில்கிறார் என்று கூறுகிறது. என்ன கல்வெட்டு, பால பவேலி. இது வந்து என்னன்னு சொல்லலாம், செவ்வியல் சமஸ்கிருத கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க. எப்போ, 1276. யாருடைய ஆட்சி காலம், சுல்தான் பால்பனுடைய ஆட்சி காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. டில்லி சுல்தான் ஆட்சி காலத்தில் ஒட்டுமொத்த வரலாற்றின் ஆட்சி உரிமை அந்த, அதாவது டில்லி சுல்தான் வரலாற்றிலே நம்ம ஆட்சியே எனக்கு தேவையில்லை, இந்த எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஆட்சியை துறந்து உரிமையை துறந்து டெல்லிக்கு வெளியே சென்று ஒரு சிறிய நகரத்தில் வந்து 30 ஆண்டுகளாக மனநிறைவோடு அமைதியாகவும் எந்த ஒரு தொல்லை இல்லாமல் வாழ்ந்த ஒரே சுல்தான் யாருன்னா சையது வம்சத்தின் ஆலம் ஷா. இந்த ஆலம் ஷா தான் வந்து இது மாதிரி எனக்கு ஆட்சியே வேணான்னு சொல்லிட்டு டெல்லி சுல்தான் ஆட்சி அரசர்களே இவர் தான் ஒரு டிஃப்ரெண்ட்டானவர், எனக்கு ஆட்சியே வேணான்னு சொல்லிட்டு டெல்லியிலேருந்து ஒரு சின்ன நகரத்தில் போயிட்டு மன அமைதி நிறைவோடு ஒரு வாழ்ந்த ஒரே சுல்தான் யாருன்னா சையது வம்சத்தின் ஆலம் ஷா அப்படின்னு கொஸ்டினை கேட்டிருப்பாங்க, பார்த்துங்க. அடுத்தது ஓவிய சிற்பம் ஓவியம். இந்த சிற்பம் ஓவியம் பார்த்திங்கன்னா கட்டடக்கலையில் வந்து நம்ம சிற்பங்களெல்லாம் பார்த்திங்கன்னா விலங்குகள் மற்றும் மனித சித்திரங்களை கொண்டு அலங்கரிப்பது வழக்கமாக இருந்தது. ஆனால் இந்த இஸ்லாமியர்களில் வந்து இந்த இதுக்கு வந்து விரோதமாக இருந்தாங்க, அது வந்து அவங்களுக்கு பிடிக்கலை. விலங்குகளையும் மனிதர்களையும் சித்திரம் போல் அந்த கட்டடங்களில் வரைகிறது செதுக்கிறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்கலை. அதுக்கு பதிலாக பூ அல்லது இதர வடிவ வேலைப்பாடுகள் செய்யப்பட்டன. இஸ்லாமியர்கள் பூ அல்லது இதர வடிவ வேலைப்பாடுகள் செய்யப்பட்டனன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கட்டடக்கலை. கட்டடக்கலை பார்த்திங்கன்னா முதன்மையாக வளைவு கவிகை, கவிகைன்னா அதுவும் ஒரு மாதிரி வளைவு பேஸ் பண்ணி தான், நிலவரைகள், சுண்ணாம்பு கலவை பயன்பாடு, சாரசெனிய அம்சங்கள் ஆகியவைகள்லாம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க. வளைவு கவிகை நிலவரைகள் சுண்ணாம்பு கலவை சாரசெனிய அம்சங்கள் இதெல்லாம் வந்து இந்தியாவில் டெல்லி சுல்தான் அறிமுகப்படுத்தினாங்க. அது இல்லாமல் ரொம்ப அழகு ஏற்படுத்துகிற இந்த பளிங்கு கற்கள், சிவப்பு மஞ்சள் சாம்பல் நிற மணல் கற்களெல்லாம் பயன்படுத்தி கட்டடங்களுக்கு ஒரு பேரழகு அப்படியே ஜொலிக்கிற மாதிரி பார்த்தவொன்னே அப்படியே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ணாங்க டெல்லி சுல்தானியர்கள். அதுவும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு கட்டிடம் கோயிலோ ஏதோ இருந்ததோ அதை வந்து நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கட்டிடங்களாக மாட்டிக்கினாங்க, புதுசாக அதை வந்து இடிச்சிட்டு கட்டாமல் அந்த கட்டிடத்தை அப்படியே மாடிஃபை பண்ணாங்க, அதுவும் டெல்லி சுல்தானியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா குவாத்துல் இஸ்லாம் மசூதி, இதுதான். இது வந்து யார் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், யார் இது பண்ணது, இது குட்புதீன் ஐபக்கு கட்டினார். இந்த இது பார்த்திங்கன்னா இது வரத்துக்கு முன்னாடி குவாத்துல் இஸ்லாம் மசூதி வந்து டெல்லியில் இருக்குது. இந்த இது வந்து ஒரு சமண மடையாளத்தின் மீது வந்து அதை அப்படியே இந்து கோயில் கன்வெர்ட் பண்ணாங்க, சமண மடையாளத்தின் மீது அப்படியே இந்து கோயிலை கன்வெர்ட் பண்ணாங்க. அந்த இந்து கோயிலை வந்து அப்படி என்ன ஆகுது, குவாத்துல் இஸ்லாம் மசூதியாக மாற்றிட்டாங்க. இதுதான் வந்து ஏற்கனவே இருந்த கோயிலை அப்படியே மாடிஃபை பண்ணி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றினது. எக்ஸாம்பிள் வந்து குவாத்துல் இஸ்லாம். அடுத்த ஒன்று பார்த்திங்கன்னா அக்தின்கா ஜோப்ரா மசூதி பார்த்திங்கன்னா அஜ்மீரில் இருக்குது. இது மசூதியாக மாற்றப்படுவதற்கு முன்பு பார்த்திங்கன்னா ஒரு சமண மடாலமாக இருந்தது, அதை இடித்து அதை இது பண்ணிவிட்டு அப்படியே மாடிஃபை பண்ணி இதை வந்து மசூதியாக மாற்றிட்டாங்க, அக்தின்கா ஜோப்ரா மசூதியாக மாற்றிட்டாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா முதல் உண்மையான கவிகைக்கு எடுத்துக்காட்டு குவாத்துல் இஸ்லாம் மசூதி, அலை தர்வாசா, பால்வனுடைய கல்லறை, இதெல்லாம் வந்து உண்மையான கவிகைக்கு எடுத்துக்காட்டு. இது வந்து அலை தர்வாசா அலாவுதீன் கில்ஜி ஏற்படுத்திய
அலைதார் வாசா அந்த வளைவு இதெல்லாம் பெரிய எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நண்பர்களே, டெல்லி சுல்தானியர்கள் நிறைவடைஞ்சிருது. கொடுத்துள்ள பாயிண்ட்டில் ஓரளவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.